ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஎன் வில்லேஜர். இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபிஷிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு 6-7 கிலோ எடை உள்ள ஒரு தங்கம் போல மீன் மினுக்கிற சூப்பரான ஒரு மீன் தான் மாட்டிருக்கு. வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இப்பதான் நம்ம சேனல யாரும் புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்ம சேனலை ராட்&ரீல் வச்சு எப்படி ஃபிஷிங் பண்றது, ஸ்லிங் ஷாட் எப்படிலாம் யூஸ் பண்றது, பீ கீப்பிங் போல பல வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் இனி வர காலங்களில் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க கைஸ். இன்றைக்கி ஈவினிங் ஃபிஷிங் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா விண்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் வீடியோலேயும் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. என்ன ராடு, என்ன ரீலு, என்ன லூர் யூஸ் பண்ணுறேன்னு தெளிவாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிங்க. இப்போ அடித்தது பார்த்தீங்கன்னா 1 கிலோ சைஸ் உள்ள ஒரு பாறை மீன். கண்டிப்பாக இது ஒரு 1 கிலோ 1.5 கிலோ அந்த அளவு இருக்கும். முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, இப்போ அந்த மீனை நான் வந்து ராடாட்டியே தூக்கியிருப்பேன். இது ரொம்பவே தப்பான விஷயம், கண்டிப்பாக ராடு உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஜிக்கெட் வந்து நானே மேக் பண்ணி தான் லாஸ்ட் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜிக்கெட் வந்து சொல்லப்போனால் மஸ்டர்ட் ஜிக்கெட்டை விட பெஸ்ட்டாக தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் காஸ் பண்ணியிருந்த ஃப்ரெண்டுக்கு மீன் அடிச்சிச்சு. அவங்க ரொம்பவே வேகமாக ரிட்ரீவ் பண்ணதில் அது வாய்ப்புச்சுட்டு மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். மணியும் 6-5 மேலே ஆகிடுச்சு, தொடர்ந்து காஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஃபுல்லாக லைட்டிங் குறைஞ்சதுனால வீடியோ கவரேஜ் ஒழுங்காக ஆகலை. அதனால் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணி ஏதோ வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நரம்பு பிடிக்காது, எரிய எரிய போட்டோம் போட்டோம் அரிய செல்ல எடுத்து வீடியோ எடுக்கா. கல்லு உள்ள விட்டுறாங்க, செவ்வில் கை விடுங்க, மேலே போ மேலே போ மேலே போடுங்க. இந்த கல்ல வந்து அட்ஜஸ்ட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க.
அருமையான பேரமுண்டி, அதாவது அசல் கொடுவா. இது வரைக்கும் யாரும் கொடுவா மீனை பார்த்தது இல்லைன்னா நல்லா பார்த்துங்க, இதுதான் கொடுவா மீன். நம்ம ஏற்கனவே 17 கிலோ அளவுள்ள ஒரு கொடுவா மீன் பிடிச்சிருக்கோம், அந்த லிங்க் வந்து மேலே தரேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.